ஹே ஹாய், வெல்கம் டு பயோஸ்கோப். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. நம்ம எல்லாருக்கும் நம்ம லைஃப்ல ஃபேவரட் டீச்சர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. வேர்ல்டோட பெஸ்ட் டீச்சர்னு ஆனி செலிவான சொல்லலாம். பார்க்க முடியாத, கேட்க முடியாத, பார்வை இல்லாத பொண்ணு ஹெலன் கெல்லர். இந்த பொண்ணோட லைஃபை சேஞ்ச் பண்ணது இவங்க டீச்சர் ஆனி செலிவான். ஆனி செலிவான் பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஆனி செலிவான் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 8 வயசா இருக்கும்போது ட்ரக்கமாங்கிற கண் நோய் ஏற்பட்டிருக்கு. இதனால பார்வை இல்லாம போயிருக்கு. அவங்க பார்வை பறிப்போன அதே வருஷத்தில் அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவோ குடிகாரர். ஆனியையும் அவங்க தம்பியையும் ஒரு மோசமான தரமே இல்லாத ஆர்ஃபனேஜில் போய் சேர்த்துட்டாரு. அங்கே ஆனியோட தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டான். பார்வை இல்லாத ஆனி செலிவான் யாருமே இல்லாமல் அந்த ஆர்ஃபனேஜில் கஷ்டப்பட்டிருக்காங்க. கண்ணு தெரியாததுனால அவங்களால படிக்கவும் முடியல. இந்த சமயத்தில் அந்த ஆர்ஃபனேஜை விசிட் பண்ண ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காரு. அவர் ஆனியை பார்த்துட்டு பாஸ்டனில் இருக்கிற பர்க்கின்ஸுங்கிற பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காரு. அன்றைக்கி அந்த ஆஃபீஸர் செஞ்ச ஹெல்ப் ஃப்யூச்சரில் நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பிளைண்ட் ஸ்கூலில் சேர்ந்து தன்னோட 14வது வயசில் ஆனி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்த லாரா பிரிக்மேனுங்கிற ஒரு பிளைண்ட் டீச்சர் ஆனி படிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பிளைண்ட் ஸ்கூலில் இவங்க படிக்கும்போதே இவங்களுக்கு கண்ணில் நிறைய ஆப்ரேஷன் பண்ணி பார்வை திரும்ப வர ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க பார்வை முழுசாக திரும்ப வரலைனாலும் ஓரளவு திரும்ப வந்திருக்கு. தன்னோட 20வது வயசில் படித்து டிகிரி வாங்கியிருக்காங்க. இந்த சமயத்தில் ஹெலன் கெல்லருங்கிற பொண்ணுக்கு டீச்சர் தேவைப்பட்டிருக்கு. ஹெலன் கெல்லருக்கு 1.5 வயசாக இருக்கும்போதே ஒரு இல்னஸ்னால டெஃப் அண்ட் பிளைண்ட் ஆகிட்டாங்க. அதனால இவங்களுக்கு பேச்சும் வரல. 1.5 வயசுலேயே 3 புலனும் இல்லாததுனால உலகத்தை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. தன்னோட தாட்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் என்னது, இப்படி எதுவுமே தெரியாமல் ரொம்ப முரட்டுத்தனமாக எப்பவுமே கோபமான பொண்ணாக ஹெலன் இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அலெக்சாண்டர் கிரஹாம்பல், அதாவது டெலிஃபோனை கண்டுபிடிச்ச கிரஹாம்பல், ஹெலனுக்கு ஆனி செலிவான ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. கண்ணு தெரியலனா பிரெய்லி மெத்தடில் வேர்ட்ஸ் சொல்லித்தரலாம், காது கேட்கலனா சைன் லாங்குவேஜ் சொல்லித்தரலாம். பட் ஹெலனுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச ஆனி தன்னோட டீச்சிங் மெத்தடை சேஞ்ச் பண்ணாங்க. ஹெலனோட கையை தண்ணியில் வச்சு ஃபர்ஸ்ட் அவங்கள அந்த தண்ணியை ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அது வாட்டர்னு ஹெலனோட உள்ளங்கையில் ஒவ்வொரு லெட்டராக திரும்ப திரும்ப எழுதி ஹெலனுக்கு புரிய வச்சுருக்காங்க. 5 புலனில் படிக்க தேவையான 3 புலனும் ஹெலனுக்கு இல்லை. பட் ஃபீலுங்கிற ஒரே ஒரு புலனை மட்டும் வச்சு ஹெலனுக்கு ஆனி டீச் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்தில் 575 வேர்ட்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சில மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனி படித்த பிளைண்ட் ஸ்கூலில் ஹெலனையும் சேர்த்து விட்டு ஆனி செலிவான் கூடவே இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 49 வருஷம் ஆனி செலிவான் சாகிற வரை ஹெலன் கூடவே இருந்து ஹெலனோட ஒவ்வொரு சாதனைக்கும் முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. ஹெலன் கெல்லர் ரெட்லிஃப் காலேஜில் டிகிரி முடித்தாங்க. ஹெலன் டிகிரி வாங்கினதுக்கு முக்கியமான ஒரே காரணம் ஆனி தான். தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஹெலனை பார்த்துக்க முடியாதுன்னு ரொம்ப வருஷமாக மேரேஜே பண்ணிக்கல. அதுக்கப்புறமா ஜான் ஆல்பர்ட்டுங்கிற ஒருத்தர் ஆனியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் தன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுனால ஹெலனை விட்டுட்டு வர தேவையில்லைன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதனால ஆனி ஜான் ஆல்பர்ட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஹெலன் கூடவே இருந்திருக்காங்க. ஆனி செல்வானோட டெடிக்கேஷன் சாக்ரிஃபைஸ்னால ஹெலன் சிறந்த பேச்சாளரானாங்க. வேர்ல்ட் லெவலில் ஹெலனை நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. தன்னோட டீச்சர் ஆனி செல்வானோட ஹெல்ப்போட நிறைய சாதனை பண்ணாங்க. பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பெரிய லைப்ரரி ஓப்பன் பண்ணாங்க. அந்த பீரியடில் அமெரிக்காவில் ஹெலனை தெரியாதவங்களே இல்லை. குயின் விக்டோரியா கூட ஹெலன் கெல்லரோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஹெலனை நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. எல்லா இன்டர்வியூலையும் தன்னோட டீச்சர் ஆனி செலிவான் பற்றி நிறையவே பேசியிருக்காங்க. ஹெலன் தன்னோட டீச்சர் ஆனி செலிவான் பற்றி மை டீச்சர்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. இந்த புக் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்கு. ஹெலன் கெல்லர் அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்த ஆனி செலிவான் உண்மையாகவே ஒரு மிராக்கல் ஒர்க்கர் தான். தன்னோட ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷனால் மற்ற டீச்சர்ஸ்க்கு முன் உதாரணமாக இருக்கிற ஆனி செலிவான் வேர்ல்டோட பெஸ்ட் டீச்சர்னு சொல்கிறது தப்பே இல்லை. அண்ட் ஒன்ஸ் அகெயின், திஸ் இஸ் பயோஸ்கோப். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பாய், டேக் கேர்.